ஹலோ நண்பா, வணக்கங்க. நான் தவங்க டிபோ. ரீசெண்டாக வந்து நம்ம ஏற்காடுக்கு போயிட்டு அங்கே பயங்கரம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒக்கேனக்கல் தான் வந்திருக்கும். இந்த சம்மர் டைமில் ஒக்கேனக்கல் நீங்கள் வந்தீங்கன்னா அருமையாக குளியலை போட்டு நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபேமஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங், இந்த பரசல் சொல்கிறது தான் இங்கே. இது ரொம்ப ஃபேமஸான ரைடு. இங்கே நீங்கள் சம்மர் வீக்கெண்ட்ஸ் டைமில் வரதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். நாங்கள் அந்த பர்சல் புக்கிங் பண்ணுறதுக்கே ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோங்க. ஒரு வழியாக அந்த பர்சலை புக் பண்ணிட்டோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 750 ரூபீஸ் 4 பேர்ஸ் கொண்ட நம்ம பர்சல் ரைடு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 வாட்டர் ஃபால்ஸ் காட்டினாருங்க. 5 வாட்டர் ஃபால்ஸும் பயங்கரமாக இருந்தது. நம்ம போட் ரைடரான பேர் பார்த்தீங்கன்னா சாயங்க. அப்படியே ஒரு சுற்றுனார் பாருங்களேன், பயங்கரமாக சுற்றினாருங்க. அப்படியே தலையே சுற்றிச்சுங்க. இதுதான் என்னோட முதல் டைம் நான் போட்டு பர்சலில் போகிறது. அப்படியே எனக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக அந்த அண்ணன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த சுற்றுனாரு நம்ம வாய் சும்மா இருக்குதுன்னா எவ்வளோ அடி நான் ஆளவங்க கேட்டால் தம்பி 100 அடி ஆளம்ப்பா அப்படின்னு சொன்னார். இதில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா முதல்ல கூட இருக்கும் சொன்னாருங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கா நான் வந்து ஸ்நாக்ஸ் சேல்ஸ் பண்ணியிருந்தார் ஒரு பர்சலில். நாங்கள் அந்த அண்ணன் கூப்பிட்டேன், அண்ணா 20 லேஸ் கொடுனா அப்படின்னு கேட்டால் தம்பி 20 லேஸ் எல்லாம் எங்கெல்லாம் பண்ண 40 ரூபா இருக்குன்னு சொன்னார். சரி, பெரிய பையன் வந்து 20 லேஸாக 40 ரூபா கூட வித்து நிற்கிறாங்க. இங்கே எல்லாமே டபுள் தி ரேட்டு. நீங்கள் எது வாங்கினாலும் டபுளாக தான் ரேட்டாக இருக்கும். இங்கே பேடிஎம் கூட வச்சிருக்காங்க. உங்களுக்கு நெட்ஒர்க் இருந்தால் பேடிஎம்ல பே பண்ணுவீங்க. நீங்கள் பெஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறங்க. நீங்கள் வரும்போதே வாங்கிட்டு வந்துக்கோ, என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே வாங்கின லேஸை அப்படியே சாப்பிட்டுருக்கும் போது கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறமா ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு தீவு இருந்தது. தம்பி தம்பி சாக்கக்கோர அது மட்டும் இல்லை, லைவாக மீனை பிடிச்சி அப்படியே பொறிச்சு கொடுப்பாங்க. சரி, நான் ஐலாண்டு கிட்ட ஓரம் கட்டின சொல்லிட்டு ஓரம் கட்டினாரு. அரசில் ஓரம் கட்டின மனுஷன் நம்மளை இறங்குள்ளப்பா, எதுவும் கேட்டால் அதில் இறங்கக்கூடாதுப்பா, நீங்கள் பரசலாக இருக்கணும், அவங்க அவங்ககிட்ட வந்து ஆர்டர் வாங்கிட்டு போவாங்க சொன்னார். நான் என்னென்ன இறங்கி பார்க்க முடியாது தீவு அப்படின்னு கேட்டேன். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம இறங்கக்கூடாதான். ஆனால் வந்து அந்த அண்ணா வந்து நம்ம இறங்க உள்ள அங்கே போயிட்டு அந்த அக்கா கிட்ட மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா பொறிச்ச மீன் எவ்வளோ கேட்டால் அக்கா 100 ரூபா சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு பொறிச்ச மீன் பார்க்காதீங்க. அந்த டைமில் மழை வேற பெஞ்சதுங்க. நல்லா சுட சுட பொறிச்ச அந்த மீன் எடுத்து என் கையில் குத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பீசஸ் மேலே இருக்குங்க. 100 ரூபாய்க்கு ஒர்த்து கேட்டால் ஒர்த்து தான் சொல்லுவேன். நான் மசாலா வந்து நல்லா தடவி இருந்தாங்க. நாங்கள் மீன் வாங்க கிட்ட பேடிஎம் இல்லை. அந்த அக்கா வந்து பேடிஎம் கிட்ட இல்லைப்பா சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருக்க அந்த தண்ணி விற்கிற அக்கா கிட்ட தண்ணி கேன் வாங்கினு பேடிஎம் பண்ணிட்டோம். அந்த மசாலா பார்த்தீங்கன்னா மீனில் வந்து நல்லா ஊறி பயந்தது. மீன் டேஸ்ட் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பெசன்நகர் பீச்சில் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருந்தது. என்ன மீன் கேட்டோம், அவன் மீன் நேம்லாம் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு சொல்லவே இல்லை. இங்கே ஓடுற ஆற்று தண்ணியில் தான்ப்பா நாங்கள் மீனை பிடிச்சி அப்படியே லைவாக பொறிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் லேசை சாப்பிட்டு இந்த தண்ணியில் கை கழுவுனங்க. ஓ, நீங்கள் வரும்போது இந்த மாதிரி மீன் சாப்பிட்றீங்கன்னா அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மீன் இதை கூட சாப்பிட்டு கூட இருக்கலாம், ரொம்ப டிஸ்கசிங்காக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, மீன் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுப்பா. சரி, மீன் வேட்டையை முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் எங்கே நான் போவோம் கேட்டால் தம்பி இதுக்கப்புறமா போனால் கர்நாடகா பார்டர், அங்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. அப்படியே அந்த பரசில் ஒரு யூவை போட்டு அப்படியே அந்த பாறாங்கல்லாம் காட்டினார். என்னென்ன இந்த பாறாங்கல்லை காட்டுறேன்னு கேட்டதுக்கு தம்பி இந்த பாறாங்கல் உங்களுக்கு தெரியலையாப்பா கேட்டார். என்னென்ன தெரிலங்க, ராமன் படத்தில் ஐஸ்வர்யா மேடமும் விக்ரம் சாரும் வந்து இந்த கல்லேருந்து கிலோ வாங்கி பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன்னு, அதுக்கு என்னென்ன பண்ணோம் நான் அப்படின்னு கேட்டு விட்டேன். உங்ககிட்ட சொன்னது தப்பு தான்ப்பா, வாப்பா நம்ம போகலான்னு சொல்லிட்டு படகு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. படகு ஓட்டிருக்கும் போது அங்கே இருக்க ஒரு படகு வந்து நம்ம படகு மேலே முட்டி ஒரு ஃபைட்டே ஆயிடுச்சுங்க. அப்படியே நம்ம சேஃபாக வந்து எங்கே ஏற்றினோரோ அங்கேயே வந்து நம்மளை இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டுட்டு ஜாலியாக ரைடை முடிச்சிட்டோம். See you guys next video. Bye.